الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين سيدنا ومولانا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான எல்லா வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் செய்கிறேன். புகழ்கள் அனைத்தும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே. சாந்தியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அவர்களின் உறவினர்கள் மீதிலும், அவர்களின் தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றிய தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், ஷேகுமார்கள், குறிப்பாக இந்த வைபவத்துக்கு காரணகர்த்தர்களாகிய மூவரின் நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. நான் போதிய ஆயத்தில் அல்லாஹு தஆலா நான்கு விஷயங்களை பற்றி அவன் கூறுகின்றான். ஒன்றாவது ஈமான், இரண்டாவது தக்வா இறையச்சம், மூன்றாவது வசீலா அமல்களாலும் ஆண்டவனிடத்தில் உதவி தேடுவது, நாதாக்கள் பெரியார்கள் மகான்களை கொண்டும் உதவி தேடுவது வசீலா, நான்காவது ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது. இந்த நான்கு அம்சங்களும் தரீக்காவுடையவர்கள், தரீக்காவுடையவர்கள்டா அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹுவை நெருங்கி அன்பிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தான் தரீக்கா வாசிகள்னு சொல்வது. காதலியா தரீக்கா, சாதலியா தரீக்கா, ஜிஸ்தியா, எத்தனையோ தரீக்காக்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் ஆண்டவனை ஞாபகம் செய்து, அவனை திக்ரு செய்து, அவனிடத்தில் நெருக்கத்தையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் பெறுவதற்காக நெருங்கக்கூடியவர்கள். இவர்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த நாலு அம்சங்களும் அவர்களுக்கு இன்றியமையாதது, அவசியமானது என்று அல்லாஹு தஆலா இந்த திருமறையில் கூறுகிறான். இந்த நாலு அம்சங்களும் இருந்தால் அல்லக்கும் துஃப்லிஹூன், அவர்கள் ஜெயம் பெற்றார்கள், வெற்றி அடைந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். முதலாவது ஈமான். ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை. இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஐந்து, அதில் முதலாவது ஈமான் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கும் என்று மனதில் நம்பி நாவால் மொழிவது, இது இறை நம்பிக்கை என்று சொல்வது. பொதுவாக உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமையானால், ஒரு கட்டடத்தை பூமிக்கு மேல் எழுப்பப்படும் பொழுது அந்த கட்டணத்துடைய திறமைக்கு அது விழாமல் உடையாமல் பழுதுபடாமல் இருப்பதற்கு அந்த கட்டடத்துக்கு பூமிக்கு அடியில் அஸ்திவாரம் போடப்படும். பூமிக்கு அடியில் தோண்டி அஸ்திவாரங்கள் செய்யப்பட்டு அந்த அஸ்திவாரத்துக்கு மேலே தான் கட்டடத்தை எழுப்பப்படும். அந்த அஸ்திவாரம் எந்த அளவுக்கு உறுதியானதாகவும் பலமானதாகவும் இருக்குதோ அந்த அளவுக்கு கட்டடத்தில் மாடிகளை எழுப்பலாம். அஸ்திவாரம் உறுதி பலம் இல்லை என்றால்
கட்டிடத்தில் மாடி எழுப்பினால் கட்டிடம் இடிந்து விழுந்துடும். அப்போ அந்த கட்டிடத்துக்கு எப்படி அடித்தளம் அஸ்திவாரம் அவசியமாக இருக்குதோ, அதே போல் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள், தொழுகை, நோம்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இவைகளெல்லாம் இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு நன்மைகள் பலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், முதலாவது நமக்கு இறை நம்பிக்கை வேண்டும். இறை நம்பிக்கை இல்லை என்றால் இது ஒன்றும் பலன் தராது, பிரயோஜனம் தராது. இந்த இறை நம்பிக்கை என்பது ஆறு கடமைகள் இருக்கு. அதில் ஆமந்து பில்லாஹி, அல்லாஹை கொண்டு நம்பிக்கை வைக்கிறது, மலாயிக்கத்திஹி, அவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அமரர்கள் மலக்குகளை நம்புவது, குத்துபிஹி, அவன் அருளிய வேதங்களை நம்புவது, ருசுலிஹி, அவனுடைய இறை தூதர்களை நம்புவது, ஒல்யோமில் ஆசிரி, கடைசி நாள் ஒன்று இருக்குது, எல்லாரையும் எழுப்பப்பட்டு அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படக்கூடிய ஒரு நாள் இருக்குது என்று நம்புவது, உல் கதிரி ஹலீரிஹி வசர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமைகள் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நடக்கிறது என்று நம்புவது. இந்த ஆறும் ஈமானுடைய பரம்பு. இதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துமார்கள் என்றார்கள். என்னுடைய உம்மத்துமார்கள் என்றால் என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்களையே 73 பிரிவுகளாக பிரிவார்கள். அதில் இந்த 72 கூட்டமும் நரகத்துக்கு போவார்கள், ஒரு கூட்டம் சுவர்க்கத்திற்கு போவார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள். இந்த சமயத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த ஒரு கூட்டம் சுவர்க்கத்துக்கு போகும் என்று சொல்கிறீர்களே, அது யார் என்று கேட்டார்கள். இப்போ அவங்க சொன்னாங்க, நானும் என்னுடைய தோழர்களான சஹாபாக்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ, எந்த அடிப்படையில் இருக்கிறோமோ அதை பின்பற்றுபவர்கள், அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்கள். இன்னொரு அதீதில் சொல்லியிருக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் என்னுடைய சுன்னத்தையும் குலஃபாய ராஷிதீன்களான சஹாபாக்களுடைய சுன்னத்தையும் பற்றி பிடியுங்கள், அதை உங்கள் கடவா பல்லினால் இருக பிடித்து கொள்ளுங்கள், அதை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது, அவர்கள் செய்தது, பிறர் செய்ததை அவர்கள் சரி கண்டது, இதுதான் சுன்னத்துன்னு சொல்றது. சஹாபாக்கள் சொன்னது செய்தது, சஹாபாக்கள் சரி கண்டது, இதுக்கு ஜமாஅத்துன்னு சொல்றது. அப்போ இந்த கூட்டம் வெற்றி பெறக்கூடிய கூட்டம் யாருன்னு சொல்ல போனால், சுன்னத் வல் ஜமாஅத், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை எடுத்தார்கள், சஹாபாக்களையும் பின்பற்றினார்கள், இவர்கள் தான் ஜெயம் பெறுவார்கள், மற்றவர்களெல்லாம் நரகத்துக்கு தான் போவார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் நாங்களும் தொழுகிறோம் வணங்குகிறோம் எல்லாம் செய்கிறோம்னு சொல்கிறாங்க, அவங்களில் பல ஃபிர்காக்கள் இருக்கிறாங்க, பல வகையான லேபிள்களை உடையவர்களாக இருக்கிறாங்க. காதியானின்னு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், மௌதூதீன் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், மொத்தஜிலின்னு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், தப்லீக் ஜமாத்துன்னு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், இப்படி பலதரப்பட்ட பெயர்களில் லேபிள்களில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களெல்லாம்
அல்லாஹ்வுடைய விஷயத்தில், ரசூலுடைய விஷயத்தில், ஈமானுடைய மற்ற ஃபர்துகளில் இவர்கள் எதை கடைபிடிக்கிறார்கள், சுன்னத்துல் ஜமாத்துக்காரர்களுடைய கொள்கையை பிடிக்கிறார்களா அல்லது மாற்றத்தை பிடிக்கிறார்களா என்பதை அவர்கள் பேசிய பேச்சுக்கள், அவர்கள் எழுதிய நூல்கள் இவைகளை பார்வையிட்டால் அதில் அவர்கள் போயிருக்கின்ற தவறான வழிகள் எல்லாம் நமக்கு தெரியும். உதாரணமாக அல்லாஹ்வை பற்றி மூன்று தன்மைகள் அல்லாஹ்வுக்கு இருக்குது, ஆகமானவைகளும் இருக்கு, கடமையானவைகளும் இருக்கு, விளக்கலானவைகளும் இருக்குது. அல்லாஹ் கடமைன்னு சொன்னால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், இது கடமை, அல்லாஹ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய வுஜூத், அல்லாஹ் உண்டாயிருத்தல் நிரந்தரமானது, அது அழியாத்தது, இது அவனுக்கு கடமையான பண்பு. உதாரணத்தில் ஆகமானவைகள் என்றால் நம்மை படைக்கவும் செய்யலாம், நம்ம படைக்காமலும் இருக்கலாம், அது அவனுடைய இஷ்டத்தை பொறுத்தது. விளக்கு என்று சொன்னால் அவனுடைய அந்தஸ்துக்கு, அவனுடைய தகுதிக்கு லாயக்கல்லாதவைகளை, அதுக்கு சம்பந்தம் கொடுக்க முடியாதவைகளை சம்பந்தம் கொடுப்பது விளக்கு. இப்போ அல்லாஹ் சில விஷயங்களில் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், இது நல்லது இது கெட்டது என்று சொல்லியிருக்கிறான். உதாரணத்துக்கு உண்மை பேசுங்கள், அல்லாஹ் தஆலா உண்மையாளர்களுடனே நீங்கள் ஆயிருந்து கொள்ளுங்கள், யா யுஹம் அல்லதீன் ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ்ஸாதிகீன், அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு நீங்கள் எரியுங்கள் சொல்கிறான். இதுக்கு ஆப்போசிட் எதிர்ப்பில் பொய்யர்கள், பொய்யர்களை பற்றி சொல்லும்போது அலா லானத்துல்லாஹி அலல் காதிபீன், அல்லாஹ்வுடைய சாபம் பொய்யர்கள் மீது இருக்கின்றது என்று சொல்கிறான். அப்போ அவன் பொய் சொல்வதை வெறுக்கிறான், உண்மை சொல்வதை வரவேற்கிறான் என்று குர்ஆன் அறிவிக்குது. இந்த காலகட்டத்தில் தான் சுன்னத்துல் ஜமாத்துடைய உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான், அல்லாஹ் பொய் சொல்வது விளக்கு, அவனுடைய அந்தஸ்துக்கு அது குறையாகும், அந்த குறையை அவனிடத்தில் சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது, அவனுடைய சக்தியை அதில் பிரயோகித்து பார்க்கக்கூடாது, விளக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வழிகட்ட கூட்டம் இருக்கிறார்களே தேவபந்திகள், இந்த தேவபந்திகள் இந்த உற்பத்தியான இந்த தப்லீக் ஜமாத்துக்காரர்கள், அல்லாஹ் பொய் சொல்லுவான், களவெடுப்பான், அநியாயம் செய்வான், ஆனால் அவனுக்கு குறை இல்லை. ஏனப்பா அப்படி சொல்கிறாய் நீ என்று கேட்டால் அவன் சொல்ற பதில், இன்னல்லாஹ அலா குல்லி ஷய்இன் கதீர், அல்லாஹ் எல்லா வஸ்துவின் மீது சக்தி பெற்றிருக்கிறான், பொய் சொல்ல முடியாதுன்றா சக்தி இல்லையா என்று அவன் கேட்கிறான். அப்போ அவனுடைய அணுகுமுறை என்ன இருக்குது, குருட்டுத்தனமான அணுகுமுறை. அல்லாஹ்வுக்கு எது லாயக்கோ அதைத்தான் சம்பந்தப்படுத்தணுமே தவிர லாயக்கற்றதுகளை அவனுடைய சம்பந்தப்படுத்தக்கூடாது. அப்படியானா எல்லா அசிங்கியங்களையும் அல்லாஹ் செய்வான்னு வரும். என்னென்ன கேடுகளானது, என்னென்ன கெட்ட வஸ்துகள் இருக்குதோ எல்லாம் அல்லாஹ் செய்வான், அல்லாஹ்க்கு சக்தி இருக்கு அப்படின்னு போக வேண்டியது வரும். அப்போ அல்லாஹ் தாலா ஒரு கர்மத்தை கெட்டதுன்னு சொல்லி போட்டு அவனே அது செய்வானா, அவனே சொன்னால் இது கெட்டதுன்னு சொன்னான் நம்மளை பார்த்துக்கிட்டு, திரும்ப அவன் அந்த காரியத்தை செய்வானா, செய்ய மாட்டான். ஐயாமருக்கும் பில் குஃப்ரி பாதை இது அந்தும் முஸ்லிமூன், நீங்கள்லாம் முஸ்லிமானதற்கு பின்னால காஃபிராகுங்கன்னு உங்களை ஏவானா அல்லாஹ் தஆலா, ஏவ மாட்டான். ஆனோடனே கேட்குறான், நான் தான் முஸ்லீமாக இருங்க இஸ்லாத்தில் இருங்கன்னு சொல்லிட்டேனே, அதுக்கு ஒரு காஃபிராகுங்கன்னு ஏவுவானா, ஏவும் மாட்டான். அதே மாதிரி எதை கெட்டதுன்னு சொல்லிட்டானோ அவன் அது செய்யவும் மாட்டான், எதை நல்லதுன்னு சொல்கிறானோ அதை நேசிப்பான், விரும்புவான். அதுதான் சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை. அல்லாஹ்வுடைய சக்தியை
எல்லாத்திலையும் பிரயோகித்து பார்க்கக்கூடாது. அல்லாஹ் தன்னைத்தானே அழித்துக் கொள்வான் என்று சொல்ல முடியுமா? அது விளக்கு. அதே மாதிரி பொய் சொல்றது விளக்குங்கிறது சுன்ன ஜமாத்துடைய கொள்கை. தபிலி ஜமாத்துடைய உலமாக்கள் இருக்கிறாங்களே, அவங்க கிதாபில் எழுதுறாங்க, இல்லியாஸ் தபிலி ஜமாத்தை உண்டாக்கினவர், அவருடைய ஆசிரியர் மாமூதுல் ஹசன், முஅல்லிமுல் ஹதீஸ், ஹதீது கலையை அவர்கிட்ட தான் அவர் கற்றார். அந்த ஆசிரியர் சொல்றாரு, அவருடைய பாஷை உருது, அதில் அவர் எழுதிக்கிறார் ஜொஹதுல் முக்கில் என்கிற கிதாபில் எழுதிக்கிறார், ருதா ஜோட் போல் சக்தா ஹே, அல்லாஹ் பொய் சொல்ல முடியும், சூரி கர் சக்தா ஹே, களவெடுக்க முடியும், லுல்ம் கர் சக்தா ஹே, அநியாயம் செய்ய முடியும், உன்சே உன்கே கபாகத் நகி, இதெல்லாம் அவனுக்கு கேவலம் இழிவு என்கிறது இல்லை என்று அவர் எழுதுறார். இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். இந்த மாதிரி கொள்கை உடையவன் தொழுகைக்கு கூப்பிட்டா என்ன, சில்லாக்கு கூப்பிட்டா என்ன, காலகா கூப்பிட்டா என்ன, கலிமா சொன்னா என்ன, பதாயில் சலவாத்தை பற்றி சொன்னா என்ன, தலையிலேயே நஜீசை வச்சுக்கிட்டு இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நஜீசை வச்சுக்கிட்டு இருக்கிறானே, அவனை பின்பற்றலாமா, பின்பற்றக்கூடாது. காதியானி அவன் ஒரு கொள்கை, பின்னால் நபி வருவார், முஹம்மது நபி கடைசி நபி இல்லை, நாங்களும் நபி தான் அவன் கொண்டாடுறான். மௌதூதி சாஹிபுடைய கொள்கை என்ன, மலக்குகளெல்லாம் தேவதைகள், இந்துக்கள் வழங்குற காலி பிசாசுகள்னு அவன் எழுதுறான். இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வழிகேடுகளை எழுதி வச்சுக்கிட்டு மக்களை நாங்கள் தீன் பக்கம் அழைக்கிறோம், நாங்கள் நல்ல காரியத்தின் பக்கம் அழைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். மக்கள் அந்த அவருடைய நூல்களுடைய பாசை இவங்களுக்கு தெரியாது, அதை படித்து பார்க்கறதும் இல்லை, அதை இப்படி எழுதியிருக்கிறான்னு சொன்னால் அதை அவங்க உற்றுணர்றதும் இல்லை. அதில் மூழ்கி கிடக்கக்கூடிய சில மடையர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நல்லது தான் செய்கிறார்கள், நல்லது தான் செய்கிறார்கள் என்று பின்பற்றுகிறார்கள். இது வழிகேடர்கள். சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்ளை இதுக்கு மாற்றம். அல்லாஹு தஆலா பொய் சொல்வது விளக்கு என்கிறது. இது போன்ற ஈமான்களில் உண்டான சகல விஷயங்கள்லையும் சுன்னத்துல் ஜமாத்து எந்த கொள்கையை சொல்லியிருக்குதோ அதைத்தான் நாம் பின்பற்றணும். அதுதான் நமக்கு அஸ்திவாரம். அந்த ஈமான் இருந்தால் தான் இஸ்லாமிய ஃபவுண்டேஷனுங்கிற பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லாமல் உடஞ்சி போயிடும். அதே ஈமான் முக்கியம். பெரியார்கள், நபிமார்கள், அவுலியாக்கள், மகான்கள் அனைவர்களிடத்திலையும் அசைக்க முடியாத உறுதியான ஈமானில் இருந்தார்கள். இரண்டாவதாக தக்குவா. தக்குவா என்று சொன்னால் இறை அச்சம். இறை அச்சம் என்று சொன்னால் சாதாரண மனிதனுடைய இறை அச்சம் என்றால் பாவம் செய்யாமல் இருக்கிறது, பாவத்தை விட்டு தவிழ்ந்து இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத கர்மத்தை, அவன் செய்யக்கூடாது என்று சொன்ன விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது. இது சாதாரண மக்களுடைய தக்குவா, இறை அச்சம். கொஞ்சம் மேம்பட்டவர்கள், மேல் உயர்வானவர்கள், அவர்களுடைய தக்குவா என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வை மறக்காமல் இருக்கணும். அல்லாஹ்வுடைய ஞாபகம் 24 மணி நேரமும் தன்னுடைய உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான், சில மனிதர்கள் அவர்கள் கொடுப்பல் வாங்கல் வியாபாரம் செய்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு அவர்கள் வீணாக்க மாட்டார்கள். எப்போதும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலேயே இருப்பார்கள். துன்யாவில் எந்த காரியம் செய்தாலும் அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே இருப்பார்கள். இவர்கள் மேம்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் மேம்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்கிறவர்கள் தான் மகான்கள், அவுலியாக்கள், பெரியார்கள். அத்துடனே அவர்கள் இன்னொரு அந்தஸ்திலையும் மேலே இருப்பார்கள். இவர்களோட மேலான அந்தஸ்து நான் சொன்னால், நன்மைகள் தன்னிடத்திலிருந்து வந்தால் அல்லாஹ்வின் பக்கம் சேர்ப்பார்கள். இந்த நன்மையான காரியத்தை நான் செய்யலை, அல்லாஹ் தான் என்னை செய்ய வச்சான்னு சொல்வார்கள். தீமையான காரியம் தன்னிடத்தில் வந்துட்டால் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துவார்கள், இது அல்லாஹ்வுடைய வேலை இல்லை, நான் தான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி தன்னை குறைப்பட்டுக் கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய தக்வா இருக்க உயர்ந்தது என்று சொல்றாங்க. இந்த இறையச்சத்தையும் மனிதன் கடைபிடிக்க வேண்டும், உயர்ந்த இறையச்சத்தையும் கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவது வசீலா.
வசீலா என்று சொன்னால் உதவி தேடுவது, ஒரு ஆளை வைத்து உதவி தேடுவது, அல்லது நம்முடைய நல்ல அமல்களை வச்சு வேலை உதவி தேடுறது. நமக்கு ஒரு கஷ்டங்கள் அல்லது நமக்கு ஒரு சங்கடங்கள் நமக்கு ஒரு துயரங்கள் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் இடத்துல அதை நீக்கிறதுக்காக, நமக்கு அந்த கஷ்டத்தை விட்டு விடுதலை பெறுறதுக்காக ஆண்டவன்கிட்ட துவா கேட்கும் பொழுது நம்முடைய அமலை சொல்லி கேட்கறது, ஆண்டவனே நான் இந்த நல்ல காரியத்தை செய்தனே, இதுக்காக என்னை இதிலேருந்து காப்பாத்தேன் என்று துவா கேட்கறது. நாயன் சொல்லதா அலி சொல்லும், அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், முந்திய காலத்தில் மூன்று மனிதர்கள், அவருடைய காலத்துக்கு முந்திய காலத்தில் மூன்று மனிதர்கள் ஊருக்கு வெளியில் சென்று கொண்டிருந்தார்கள். ஊருடைய கட்டடங்களுக்கு தாண்டி மைதானத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மலை வந்தது. அந்த மலையில் ஏறி பார்ப்போமேனு ஏறினாங்க. ஏறினா அதில் ஒரு குகை தெரிஞ்சது. அப்போ அவங்க பார்த்தாங்க, இதில் ஒரு குகை இருக்குதே, இதுக்குள்ளே யாராவது இருக்காங்களா, எந்த பொருளாவது இருக்குதா என்று நாம் உள்ளே போய் பார்ப்போமே என்று, அதுக்கு வழி இருக்குதா என்று பார்த்தாங்க. ஒரு பொந்து இருந்தது. அந்த பொந்துக்குள்ளே ஓடி நுழைஞ்சு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா அது வெறும் குகை தான், அங்கே வேறு யாரும் மனிதர்களோ வேறு யாரும் இல்லை. இப்படி உள்ளே போய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மலை மேலே இருந்து ஒரு பாறாங்கல் கடகட கடகடன்னு உருண்டு வந்து இவங்க போன பொந்தை வந்து அடைஞ்சிட்டு, அந்த பொந்தில் வந்து ஸ்டாப் ஆகிட்டு, ஸ்டாப் ஆன உடனே இவங்களுக்கு வெளியே வர முடியாது. பார்க்குறாங்க கல் அடைஞ்சு போயிருக்கு. இவங்க சத்தம் கொடுத்தாலும் வெளியே சத்தம் கேட்காது. ரெண்டாவது அது ஊருக்குள்ளேயும் இல்லை, வீடு வாசல்களையும் தாண்டி மைதானத்தில் ஒரு மலையில் ஏறி இந்த சம்பவம் நடந்துக்குது. இப்போ இதிலேருந்து தப்பிக்கிறது எப்படி? நாம் வெளியே வரணுமே, நம்முடைய வீட்டுக்கு போய் சேரணுமே, நாம் என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நாம் இதில் யா எந்த விதமான தப்பவும் முடியாது, ஆனால் ஒரே ஒரு வழி இருக்குது, நாம் அல்லாஹ்வுக்கு பிரியமான என்ன வணக்கம் செய்தோமோ அதை சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆண்டவனிடத்தில் துவா கேட்போம், எங்களை இதை விட்டு விடுதலையாக்கு, இந்த காரியம் நல்ல காரியத்தை நாங்கள் செய்திருந்தால் இதை விட்டு எங்களை காப்பாற்றுன்னு துவா கேட்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு ஆள் துவா கேட்குறார், ஆண்டவனே நான் ஊரில் வசித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மனைவி மக்கள்லாம் இருந்தாங்க, அத்துடனே எனக்கு தாய் தந்தையர்களும் இருந்தாங்க, தாய் தந்தையர்கள் வயோதிகர்களாக இருந்தாங்க, நான் உழைச்சி சம்பாதித்து வீட்டில் உணவுகள் ஆகாரங்கள் தயாரித்தா முதல்ல என் தாய் தகப்பருக்கு தான் கொடுப்பேன், அவங்களுக்கு பசியை அமர்த்தி விட்டு அதுக்கு பிறகு என் மக்கள் மனைவி நாங்கள் சாப்பிடுவோம், இதுதான் எங்களுக்கு வழக்கம். ஏண்டா நீங்கள் சொல்லியிருக்கிறீ, குர்ஆனில் சொல்லியிருக்கிறா உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிட செய்யுங்கோ, அவங்கள சீ என்று ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்கோ, உங்களுடைய புஜத்தை அவங்களுக்காக தாத்தி கொள்ளுங்கள் என்று நீ சொல்லியிருக்கிறா, பெற்றோருக்கு மரியாதை செய்யும்படி சொல்லியிருக்கிறா. நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, தாயுடைய பாதத்தில் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த நல்ல காரியத்தை நான் என் வாழ்நாளில் செய்துட்டு வந்தேன், எந்த ஆகாரத்தை நான் செய்தாலும் முதல்ல என் பெற்றோர்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் என் பிள்ளைகள் நான் மனைவி எல்லாம் சாப்பிடுவது. ஒரு நாள் நான் சாப்பாடை தயார் பண்ணிட்டேன், பெற்றோர்கிட்ட கொண்டு போனேன், அவங்க தூக்கத்தில் இருக்காங்க, தூக்கத்தில் இருக்கும்போது அவங்களை எப்படி எழுப்புறதுன்னு அப்படியே வச்சுக்கிட்டு நிற்கிறேன், என் பிள்ளைகள் வந்து என்ன காலையும் கையும் பிடிச்சி எழுக்கிறாங்க, எனக்கு தா எனக்கு தா எனக்கு தான்னு கேட்குறாங்க, ஆகாரத்தை எனக்கு பசிக்குது உனக்கு பசிக்குதுன்னு கேட்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் பொறுமை செய்யுங்க பொறுமை செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே அதுங்களை அமைதிப்படுத்தி கொண்டே இருந்தேன். பெற்றோர்கள் கொஞ்ச நேரத்தில் முழிச்சிட்டாங்க,
முடித்த உடனே அவங்களுக்கு முதல்ல கொடுத்தேன். கொடுத்து அவங்களோட பசியை அமர்த்திட்டேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன். நான் செய்த இந்த அமல் உனக்கு பிடித்தமாக இருந்தால், உன்னுடைய சொல்லுக்கு நேர்மையானதாக இருந்தால், இந்த கஷ்டத்தை விட்டு எங்களை காப்பாற்றின்னு துவா கேட்டார். இந்த ரெண்டு பேரும் மற்ற ரெண்டு பேரும் ஆமீன்றாங்க. அந்த கற்பாறை கொஞ்சம் விலகுச்சு. விலகுனா துவாரம் லேசாக தெரியுது, வெளியே பார்க்கறதுக்கே கண்ணால் பார்க்க முடியும், ஆனால் ஆள் வெளியே வர முடியாது. இந்த நிலைமையில் அது கொஞ்சம் லேசாக திறந்தது. அப்போ இன்னொருத்தர் ஒரு துவா கேட்டார். அவர் செஞ்ச அமல்கள் அவர் சொல்கிறார், நான் பெரிய ஆடு மாடு களை வைத்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். இடத்துல ஆட்டுக்கடைகளும் மாடுகளும் இருந்தது. அதுக்கு தொழிலாளிகளை வைத்து அதை மேய்க்கிறதுக்கு, அதுக்கு தீன் போடுறதுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு தொழிலாளி எங்களை வேலை பார்த்து போட்டு திடீர்னு சம்பளம் வாங்காமல் போயிட்டார். அவருடைய சம்பளம் எங்கிட்ட இருக்குது, ஆனால் எங்கே போனாருன்னு தெரியாது. இப்போ இதை என்ன செய்கிறதுன்னு சொல்லி இதுக்கு ஒரு ஆட்டை வாங்கினேன். அந்த ஆடு அந்த அவருடைய இந்த அவருடைய சம்பளத்திலிருந்து வாங்கப்பட்டு அவருடைய சம்பளத்திலிருந்து அதுக்கு இறையும் போடப்பட்டது, அது குட்டி போட்டுது, அது வளர்ந்தது. அதுக்கு பிறகு அதனுடைய குட்டி வந்தது, அது ஒரு இனப்பெருக்கமாயிட்டுது. ஒரு ஆடு பல ஆடு ஆயிட்டுது. பல ஆடுகளாக ஆனதுக்கு பிறகு திடீர்னு அந்த ஆள் வந்துட்டார். வந்து என்னிடத்துல வந்து கேட்டாரு, நான் வேலை செஞ்ச கூலியை வாங்காமல் போயிட்டேனே, அந்த கூலியை தாங்கலைன்னு கேட்டார். இப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன், நான் நிற்கிது பாருப்பா, அந்த ஆடுகள்லாம் இது உன்னோட கூலி தான், அவளையும் நீ பிடிச்சிட்டு கொண்டு போ அப்படின்ன. அவர் என்ன பார்த்துக்கிட்டு சொன்னார், இந்தப்பா முதலாளி என்ன பரிகாசம் பண்ணுறியா, கிண்டல் பண்ணுறியா, தமாஷ் பண்ணுறியா, நான் கூலியை கேட்குறேன், இந்த ஆட்டு மந்தையை பிடிச்சிட்டு போன்னு சொல்கிறியப்பான்னு கேட்டார். அப்போ அவன் சொன்னான், முதலாளி நான் ஒன்றும் தமாஷ் பண்ணையில் உன்னை கிண்டல் பண்ணவும் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன்ப்பா. இந்த ஆடு உன்னுடைய கூலியில் ஒரு ஆட்டை வாங்கினேன், உன்னுடைய கூலியிலே அதுக்கு உணவு போட்டு வளர்த்தேன், அது இனப்பெருக்கமாயிட்டது, அது இத்தனை ஆடுகள் பெருகி விட்டது, இதெல்லாம் உனக்குள்ளது தான், இது எனக்குள்ளது இல்லை என்று நான் சொன்னேன். அப்படியானால் அவன் அந்த ஆடுகள் அத்தனையும் பிடித்து கொண்டு போய்விட்டான். நான் இது செஞ்சது நேர்மையானது தானா ஆண்டவனே, இதை நீ சொன்ன நேர்மைக்கு நேர்மையானதா, அப்படி நேர்மையானதாக இருந்தால் இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை விடுவிப்பாயாக என்று அவர் துவா கேட்டார். கேட்டவுடனே இன்னும் கொஞ்சம் அகன்றுட்டது. அகன்றாலும் ஆள் வெளியே வர முடியாது. அப்போ மூணாவது ஆள், அவர் ஒரு துவா கேட்டார். அவர் சொன்னார், என் குடும்பத்தில் என் சொந்தத்தில் ஒரு பிள்ளை இருந்தது, வயது வந்த பிள்ளை, அழகான பிள்ளை அது. நான் அவளை அடையணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைச்சிது, அவள் தனியாக இருந்தா நான் அவட்ட போய் என்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ளணும்னு நெருங்கிட்டேன். அப்போ அவள் சொல்லிட்டா, பலாத்காரத்துக்கு நான் நெருங்கின பொழுது அவள் சொல்லிட்டா, நீ என்னுடைய முத்திரையை ஹலால் இல்லாமல் ஹராமான வழியில் அதை உடைச்சி போடாத, அல்லாவுக்கு நீ தான் பதில் சொல்லணும், ஆண்டவனிடத்தில் நீ பாவியாகி விடுவாய், பயந்து கொள் என்று சொன்னான். அவன் அந்த சொன்ன வார்த்தை எனக்கு உள்ளத்தில் அப்படியே ஒரு பயத்தை கொடுத்துட்டது. நாம் தவற செய்தால் அல்லாவுடைய சாபத்துக்கு ஆளாக வேண்டியது வந்துடுமே, உடனே அந்த கர்மத்தை நான் விட்டு போட்டு அந்த பெண்ணிடத்தில் நெருங்காமல் அதை விட்டு ஒதுங்கி வந்துட்டான். ஆண்டவனே, இது உன்னுடைய ஏவலுக்கு நான் வழிபட்டிருந்தா இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை நிவர்த்தி செய்வாயாக என்று அவர் துவா கேட்டார். கல் பூரா வெளியே வந்துட்டு வந்தவுடனே அந்த மூன்று பேர்களும் வெளியே வந்துட்டார்கள். அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள்.
அவர்கள் செய்த அமல் நல்ல அமலை கொண்டு அல்லாஹ் இடத்துல துவா கேட்டார்கள். அல்லாஹால அந்த துவாவை நிறைவேற்றி கொடுத்தான். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முற்காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கப்பா, நீங்கள் நல்ல அமல்களை செய்து ஆண்டவனிடத்தில் துவா கேட்கலாம் என்று சொன்னாங்க. இப்படி அமல்களினாலும் துவா கேட்கலாம். நான் நோம்பு பிடிக்கிறேன், நான் தொழுகிறேன், எனக்கு சுபா சுகத்தை கொடு, எனக்கு அதை செய்தரு இதை செய்தருன்னு கேட்கலாம். இது ஒரு அமல் வசீலா. இன்னொரு வசீலா இருக்குது, ஒரு குருவை பிடிக்கிறது, ஒரு நேர்மையான ஆளை, அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்ற நபிமார்கள், ஒலிமார்கள், ஷேகுமார்கள், பெரியார்களை பின்பற்ற பிடிக்கிறது. நீங்கள் எனக்கு பயந்து தாங்க, நீங்கள் எனக்கு அல்லாஹ்வை அடையக்கூடிய திக்ருகளை சொல்லித்தாங்க, பயிற்சி செய்யுங்க எனக்கு என்று அவங்கள போய் பிடிக்கிறது. அதன் மூலமாகவும் வெற்றி பெறலாம். இப்படி ஒரு பெரியாரை பிடிக்கிறது, இப்படி பெரியாரை பிடிக்கிறது தான் இந்த மாதிரி அவுலியாக்கள், பெரியார்கள், மகான்கள் இவங்க பலருக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க. தரீகத்தை நடத்துகிறாங்க ஷேகுமார்கள் என்று, அதில் அவங்களுடைய முறியீது பிள்ளைகளை பயிற்சி கொடுக்குறாங்க. யார் உண்மையாகவும் நேர்மையாகவும் அல்லாஹ்வை பயந்தும் நடக்கிறார்களோ அவர்கள் ஜெயம் பெறுகிறார்கள். ஓலியாக பேருக்கு பெய தாய்கிட்டேன்னு சொல்லி அமல்கள் செய்யாமலும் பாவங்களை செய்து கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்காது. நல்ல காரியத்தை நல்ல முறையில் என்ன செய்யணும், செய்யணும். ஒரு பெரியார், ஒரு சேகு, அவர்கிட்ட பல முறியீது பிள்ளைகள் இருந்தாங்க. அப்போ ஒரு பையனை மாத்திரம் அடிக்கடி வேலையாகுவார், தம்பி நீ அதை எடுத்துட்டு வா, இதை வச்சுட்டு வா, செய்துட்டு வா, செய்துட்டு வான்னு சில நேரமாக அவன்கிட்ட வேலையாகுவார். மற்றவங்கிட்ட அதிகம் சொல்றதில்லை. இந்த மற்றவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு என்ன, அவரிடத்துலேயே அதிகமாக வேலை வாங்குறாரு, நம்ம வேலை வாங்கி இல்லையா, ஒரு நாளைக்கு செய்கிட்ட கேட்டுற வேண்டியதான்னு சொல்லி நாலு பேர் போய் ஒன்றா இருந்து, நாங்களும் உங்கள்கிட்ட பயத்தனாக இருக்கிறோம், அவரும் உங்கள்கிட்ட தானே பயத்தான் இருக்கிறோம், அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு அதை செய் இதை செய்யு சொல்றீல, எங்கள்கிட்ட ஒரு வேலை நீங்கள் ஏவ மாட்டேங்கிறீல, இது என்ன வித்தியாசம் காட்டுறீ நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்படியா, சரி, அது நீங்கள் கேட்குறது நியாயம்தான், அது சொல்ல வேண்டியதுதான், சரி பொறுமையாக இருங்க, ஒரு நாளைக்கு நான் அதை பற்றி உங்களுக்கு விவரிக்கிறேன்னு சொல்லிட்டார். கொஞ்ச நாள் போன பிறகு முறியீது பிள்ளைகளை கூப்பிட்டாரு, இங்கே வாங்கப்பா நான் ஒன்று சொல்கிறேன் அதை செய்யுங்க. என்ன சொல்கிறீங்க அசுரத்து, நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு பறவையை வாங்குங்க, வாங்கி அந்த பறவையை யாரும் பார்க்காத இடத்துல கொண்டு போய் ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது, அறுத்து கொண்டு வந்துருங்க என்கிட்ட. நான் கொண்டு வரேன், நான் கொண்டு வரேன், நீ கொண்டு வரேன், எல்லாரும் போயிட்டாங்க. போய் ஒவ்வொருத்தரும் பறவைகளை வாங்கினாங்க, அறுத்தாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இந்த பெரியம்மா இவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அவர் பறவையை உயிரோடு கொண்டு வந்திக்கிறாரு, மற்றவங்களாம் அறுத்து கொண்டு வந்துட்டாங்க, இவர் உயிரோடு கொண்டு வந்திக்கிறார். அறுத்து கொண்டு வந்தவங்கள்டெல்லாம் கேட்டாங்க, ஏ நீ பார்க்காத இடத்துல செஞ்சியா? ஆமாம் அசுரத்து, நான் ஒரு மக்களெல்லாம் இல்லாத இடத்துல ஒரு இடத்துல போய் தனியாக ஒரு காட்டுக்குள்ளே இருந்து ஒத்துருக்கும் தெரியாமல் அறுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் சில பேர் சொன்னாங்க, நான் ஒரு ரூமுக்குள்ளே கதவை அடைச்சிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் அறுத்து கொண்டு வந்துட்டேன். இப்படி பலரும் பல காரணங்களை சொல்கிறாங்க. அப்படியா, ஆ சரி 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 சரி. கடைசி இவட்ட கேட்டாங்க, என்னப்பா நீ அறுத்துட்டு வரையில, எனக்கு அப்படி ஒரு இடம் கிடைக்கலையேன்றார். யாரும் பார்க்காத இடம் எனக்கு அப்படி ஒன்று கிடைக்கலையேன்றார். என்னப்பா அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிக்கத, காட்டில் போய் அறுத்துருக்குறாங்க யாரும் இல்லாத இடத்துல, ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே கதவை அடைச்சிக்கிட்டு ஒத்துருமில்லாமல் அறுத்திக்கிறாங்க, உனக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்லியேண்ணா, நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறீல, அம்மா அவங்களும் பார்க்காம தினப்பா செய்திக்கிறாங்க. அப்பா அவர் சொல்லிக்கிறாரு, எல்லாம் அவங்க பார்த்ததெல்லாம் சரி, எனக்கு அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே,
அல்ல, நான் எங்கனை போய் மறைக்க முடியும்? நான் எங்கனை செய்தாலும் அவன் பார்த்துட்டு இருக்கிறானே, நான் எப்படி அறுக்க முடியும்? அதனால தான் சேக அவர்கள் என்னை அறுக்கையில் கொண்டு வந்துட்டேன். அப்போ தான் சொல்லி காட்டினாங்களே, என்னப்பா நீங்கள்லாம் எங்கிட்ட வேலை ஆக மாட்டேங்கிறீங்க, எங்கிட்ட பிரியத்தை காட்ட மாட்டேங்கிறீங்க, அவரோடு இதுங்கிறியாலே அவரோடு இதுங்கிறேன்றியாலப்பா, அவர் சொன்ன பதிலை பார்த்தியாலா, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறேங்கிறார். அல்லாஹ் எங்கே இருந்தாலும் என்னை பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் இல்லாத இடம் ஒரு இடமும் இல்லையே, அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம கண்ணால் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் மேலைக்கு பார்ப்பீர்கள். கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர், பூர்ண சந்திரன் 14வது பிறையில் எப்படி இருக்குமோ அதே போல மறுமை உலகத்தில் சொர்க்கத்தில் பார்ப்பீர்கள். இங்கு பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே உங்களுடைய ஆயுள் காலத்தில், ரப்பி அருணி அந்தூர் இலை, ஆண்டவனே நீ எனக்கு காட்டு, நான் உன்னை பார்க்கணுன்றாங்க. நான் உன்னை பார்க்கணும், எனக்கு காட்டுன்றாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் சொன்னால், இன்னைக்கெல்லாம் தராணி, நீ என்னை பார்க்க முடியாதுப்பா, என்னை பார்க்க முடியாது. உலாக்கினில் நூறு இழல் ஜபல், மலையை பாரு, இந்த தூசுனா மலையை பாரு. வெளிஸ்தகர்ற மக்கான ஹூவ சௌப தராணி, அது அப்படியே இருந்தால் என்ன பார்ப்பான், அது அதில் இருக்காம இருந்தால் பார்க்க முடியாது. புலம்மா தஜல்லா ரப்புஹூலில் ஜபல், மலையில் அல்லாஹு தஆலா காட்சி கொடுக்க ஆரம்பித்தான். அவனுடைய சின்ன ஒரு ஒளி மலையில் பட்டதும் அந்த மலை அதை தாங்க முடியாமல் சுக்கு நூறாக ஒடுங்கிட்டு உடஞ்சி போச்சு, மணலாக போயிட்டு. மூசா அதை பார்த்து மயங்கி விழுந்துட்டான், கீழே விழுந்துட்டான். இப்போ அல்லாவை பார்க்க முடியாதுன்றான்டவன், அதை பார்க்க முடியாது. அல்லாவை பார்க்குற இந்த அன்னைக்கு மறுமையில் தான் பார்க்க முடியும். இங்கே அவனுடைய த ஜல்லியாத், உதரத்துகளை பார்க்கலாம். அது எப்படி பார்க்குறதையும் நீ கேட்பா. பார்க்கறதுக்கு நாம் பார்க்கறதுக்கு உனக்கு உதாரணம் சொல்லலாம். உதாரணம் எப்படி, பாலை கொண்டு வரப்படுது, ஒரு தான் பாலை பார்த்துட்டு சொன்னால் இது பாலுங்கிறான், நான் சொல்கிறேன் இது பால், இது மோர், இது தயிர், இது வெண்ணெய், இது நெய், இவ்வளவும் தான் பாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அவன் என்ன பார்த்து சொல்கிறான், என்ன ஆலிம்சா, பால் தானே இருக்கு, மோருங்கிறியா, தயிருங்கிறியா, வெண்ணெங்கிறியா, நெய்ங்கிறியா சொல்கிறான் அவன். உனக்கு புரியலப்பா, அந்த பாலில் வேலை செஞ்சால் அது மோராக வரும், அதை வேலை செஞ்சால் தயிராக வரும், அதை வேலை செஞ்சால் வெண்ணையாக வரும், வெண்ணையை உருக்கினால் நெய்யாக வரும்பா. இதே போல் மனிதனில் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், அவனுடைய கண்ணுக்கு தெரியல, அவனுடைய ஆற்றல் அவனுடைய சக்தி எங்கே நிறைந்திருக்குது. அதனால் அவனை விட்டு எதுவும் மறைந்ததில்லை. சூரியன் இருக்குது, சூரியன் வந்து உதயம் ஆகிடுது, அந்த வெளிச்ச சுடர் எல்லா பகலையும் படுதா இல்லையா? எல்லா பகலையும் சுடர் இருக்குதான் செய்யுது, சுடர் பட்ட உடனே வெளிச்சமாயிருது. அதே போல் அல்லாஹ் தாலா அந்த சுடர் எங்கெல்லாம் படுகின்றது, அதே போல் அல்லாஹ் தாலா எல்லா இடத்துலையும் ஆஜராக தான் இருக்கிறான். நம்ம கண்ணுக்கு தெரியல, நமக்கு பக்கத்தில் இருக்கிறான், நமக்கு பக்கத்துலேயே எல்லாம் இருக்கிறான். அவனுடைய ஆற்றல் அவனுடைய சக்தி நடக்குது. ஏன் நம்முடைய உடம்புலேயே நடக்குதே, நம்ம உடம்புல உயிர் இருக்குது, உயிர் இருக்கிற வரைக்கும் கை வேலை செய்யுது, கால் வேலை செய்யுது, கண் வேலை செய்யுது, எல்லாம் பேசுது. உயிர் வெளியே போயிட்டா மயித்தாயிட்டாரு, மௌத்தாயிட்டாரு, மௌத்தாயிட்டாரு. கையும் வேலை செய்யாது, காலும் வேலை செய்யாது, வாயும் பேசாது, ஒன்றும் செய்யாது. இந்த உயிர் எப்படி போச்சு, அது உடம்புக்குள்ளே எப்படி இருந்தது நம்மளால் சொல்ல முடியுமா? கண்ணால் பார்க்க முடியாத ஒரு வஸ்து, அது நெட்டை கட்டை கருப்பு சோப்பு தடிப்போம் மெல்லிசெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு பொருளை ஆண்டவன் நம்ம உடலுக்குள்ளே வச்சிருக்கிறான். அது இருக்கிற வரைக்கும் உடம்பு வேலை செய்யுது, அது எப்போ நம்மளை விட்டு வெளியாகிட்டதோ எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போகும். இதுக்கு பிறகு மனிதனுக்கு உயிருள்ளவன்னு சொல்கிறதில்லை, மையத்து மையத்து மையத்துன்னு தான் பேர். இதே போல் ஆண்டவனுடைய ஆற்றல் எல்லா பக்கம் இருக்குது, அவன் நாடினால்தான் நடக்கும், நாடாத போனால் நடக்காது. அது எப்படி அதுன்னு சொல்லலாம், அவன் நாடணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க,
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்தாங்க கழுத்தில், கூர்மையான கத்தியை வச்சு அறுத்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுபடை இல்லையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கழுத்து இரும்பாவா இருந்தது, அது என்ன அல்ல செம்பு தகடா இருந்ததா? மனித உடல் தானே, அந்த கழுத்தில் வச்சு அறுக்கும் போது ஏன் அறுபடை இல்லை? அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை, அது அறுக்காது. அல்லாஹ் நாடுனாத்தான் அறுக்கும். கல்லில் தூக்கி வீசினாங்க, இந்த கருங்கல் ரெண்டா உடஞ்சிட்டு, அந்த கூர்மையான கத்திக்கு அந்த கல் நினைச்சிட்டுது ரெண்டு பாதியாக பிளந்துட்டு, அப்போ அதுக்கு உடையணும்னு இருக்கு, இதை அறுக்கக்கூடாதுன்னு இருக்கு. அல்லாஹ் நாடுனால் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த எவராலும் எதுவும் செய்ய முடியாது. அதை மனிதர்கள் மூலமாக அல்லாஹ் வெளியாக்குவோம். மனிதனுக்கு அது தெரியறதில்லை, மகான்களுக்கு அது தெரியும், பெரியார்களுக்கு அது தெரியும். அவருடைய சக்தியை மனிதன் மூலமாக, நேர்மையான மக்கள் மூலமாக, நல்லவர்கள் மூலமாக அதை வெளியாக்கி காட்டுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து காபிர்கள் ஊட்ட முற்றுகை போட்டுட்டாங்க, எல்லாம் வெளியூருக்கு போங்கன்ட்டான், மதினாவுக்கு போங்கன்ட்டான். ஊட்டை விட்டு வெளியே வந்தால் கழுத்தை வெட்டி போடுவானுவோம், தலையை வெட்டி கொண்டு வந்தால் பரிசு கொடுப்பேன்னு நினைக்கிறான் அபுஜெயல். ரசூலுல்லாஹ் வீட்டிலேருந்து வெளியே வர்றாங்க, வெளியே வரும்போது கையில் ஒருபடி மண் எடுத்து இப்படி போட்டாங்க. காபிர்கள்ட கண்ணெல்லாம் திறந்தா இருக்குது, எல்லாத்தையும் பார்க்குறான். ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அவன் தெரியல, ரசூலுல்லாஹ் அவனுக்கு பார்க்க முடியல. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உமார மைத்த இதர மைத்த, நீர் எரியும் போது நீர் எரியலை, அல்லாஹ் எரிந்தான். உம்முடைய கையில் எரிந்தாலும் அது யார் எரிந்தா? அல்லாஹ் எரிந்தா. உலாக்கின் அல்லாஹ் ரமா. அப்போ அல்லாஹ் எரிஞ்சதுனால யாரும் பார்க்க முடியல. அந்த மாதிரி அந்த மனுஷன் சொன்னார், நான் எங்கே கொண்டு அறுக்கேன், அல்லாஹ் பார்த்துட்டீங்கிறானே. உடனே சொல்லிட்டேன், பார்த்தியா இதுதான் அவன் பேரில் உள்ள எனக்கு ஒரு பிரியன்றார். கஜினி மஹமூத் கஜினவி முகலாய மன்னர்களில் பெரிய ஆளாக இருந்தார். ஒரு முறை அவர் என்ன செஞ்சார், ரொம்ப ஒழுக்கமான ஆள், இபாதத்தாலி ஆள், தக்குவாதாரியான ஆள், காபிர்கள் அவர்களை மோசமாக சொல்லுவானோ, ஆனால் அவர் நேர்மையான ஆள். ஒரு முறையில் என்ன செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சொன்னார், அரச மாளிகையில் வேலை பார்த்து அத்தனை பேருக்கும், என்னப்பா உனக்கு இந்த மாளிகையில் என்னென்ன சாமான் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கப்பா, உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கப்பான்ட்டேன். ஒவ்வொருத்தரும் சந்தோஷத்தில் என்னென்ன பொருள் இருந்தால் ஆளுக்கு ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டானோ, ஒருவர் மாத்திரம் ஒரு சாமானும் எடுக்கல. அப்போ அரசர் கேட்குறாரு, நீ என்ன எடுத்தா, நீ என்ன எடுத்தா, நான் அதை எடுத்தான், இதை எடுத்தான், அதை எடுத்தேன், இதை எடுத்தேன் அப்படின்ட்டான். கடைசி இவரை கூப்பிட்டு, என்னப்பா நீ ஒரு சாமானும் மாளிகையில் உனக்கு பிடிக்கலையா, நீ எடுக்கலையான்னு கேட்டார். எனக்கு பிடிக்கல, நான் எடுக்க, என்னப்பா இவ்வளோ பெரிய உயர்ந்த சாமான்கள்லாம் இருக்குது, எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறானுவோ, உனக்கு ஒன்றுமே பிடிக்கலைங்கிறியா, இப்போ உனக்கு என்ன தான் வேணும் கேட்குறார் அவர். அப்போ அவன் சொன்னான், எனக்கு ஒரு பொருளும் வேணாம், நீங்கள் தான் வேணும் அரசரே, நீங்கள் தான் எனக்கு வேணும். அப்போ தான் மஹமூத் கஜினவி சொன்னார், நீ தான் நான் தான் நீ இங்கே இருந்துட்டார். இப்போ அவனுடைய பற்று பாசம் எப்படி இருக்குது, மன்னர் பேரில் பிரியம் வைத்திருக்கிறான். அதே மாதிரி அந்த மனிதர் அறிக்கையில் அல்லாஹ் பார்த்துட்டிருக்கிறான்னு சொன்னார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆற்றல், அந்த திறமை, அனுபவங்கள் வேணும். அப்படி இருந்தால் தான் அதில் என்ன செய்ய முடியும், முன்னேற்ற முடியும். இப்படி ஒரு காமிலான ஒரு சேக ஒரு ஆள் பிடிச்சிருக்கிறது. அதுக்கு பிறகு நாலாவது ஜிஹாத். ஜிஹாத்னா எப்படி ஜிஹாத் செய்கிறது, காபிர்கள் இடத்துல இஸ்லாத்தை காப்பாற்றுறதுக்காக போர் செய்கிறது, அது வாழ் கத்தி ஆயுதங்களால் செய்கிறது, அது ஒரு ஜிஹாத். சைத்தான இடத்துல தூரமாக்குறது போட்டு தேடுறது, இப்படி ஜிஹாத் செய்ய. இன்னொரு ஜிஹாத் இருக்குது, நஃப்ஸோட ஜிஹாத் செய்யணும். நஃப்ஸு நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கும், பாவம் செய், பாவம் செய், அதை செய், இதை செய், களவுடு திருடு, அதை செய், இதை செய் அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த நஃப்ஸுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நீ அப்படி செய்கிறியா, நான் ஒன்றும் செய்ய விட மாட்டேன், தடுத்து நஃப்ஸோட போராடுவது. இது மகான்கள்ட வேலை, நஃப்ஸோட போராடுவாங்க, நஃப்ஸுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, துன்யாவுடைய ஆசையை விட்டு நீக்கி போடுவாங்க. இப்படி இருக்கிறது. இந்த நாலு கர்மத்தையும் ஒரு மனிதன் தரீக்காவுடையவன் சொன்னால், பின்பற்றினால், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அவன் ஜெயம் பெற்றான்னு சொன்னாங்க.
அந்த அடிப்படையில் தான் இந்த மூன்று ஒலிமார்களையும் நாம் இங்கே கொண்டாடுகிறோம். பெரிய சம்சத்தின் ஒலி அவர்கள் இன்றைய மௌத்தாகி கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆகுது, 406 வருஷத்துக்கு தாகுது. அவ்வளோ காலத்துக்கு முந்தினவங்க அவர்கள், பெரிய கல்விமானாக இருந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய பக்தியாளராக இருந்திருக்கிறாங்க, மனிதர்களுக்கும் கல்வியை போதிச்சிருக்கிறாங்க, ஜின்களும் அவர்களிடத்தில் வந்து படித்திருக்கு, ஓதியிருக்குது. அவர்களிடத்தில் ஓதினவர்கள் பெரும்பெரும் உலமாக்கள், பெரும்பெரும் அவுலியாக்களாக வந்திருக்கிறாங்க. குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்ல வேண்டாம், 3 பேரை பிரஸ்தாபமாக சொல்லப்படுது. அவர்கள்ட்ட ஓதினவர்கள் தான் ஷேக் சுலைமான் ஒலி, நம்ம மரிக்காபல் தொழில் அடங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து சம்சியப்பாட மாணவர் தான், இன்றைய 1000 பிறந்தாங்க, 1079 அவர்கள் உபாத்தானாங்க. அவர்கள் இவட்ட ஓதுனாங்க. சுலைமா ஒளியில்தாக்கு 34 வயசு இருக்கும்போது சம்சியப்பா மூத்தாயிட்டாங்க. அப்போ அவட்ட ஓதி கற்று தேர்ந்தாங்க, தேர்ந்து அவங்க பெரிய ஒரு நல்ல மனிதராக வந்தாங்க. இவங்கள்ட்ட ஓதி அவளுக்கு கட்டி தேர்ந்ததுனால அவங்களுக்கு ஏற்பட்ட பயன் என்னன்னு சொன்னால், அவங்க வந்து ஊரில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு அசரீர் வாக்கு கேட்குது. அதில் கனவில் கேட்குது, அதில் சொல்லப்படுது, நீங்கள் வந்து 40 நாளைக்கு சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பருல் வாசித்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று 40 விடுத்தம் ஓதணும், ஓதி தியானத்தில் இருக்கணும். இப்படி 40 நாள் இருக்கணும். 40வது நாள் வெள்ளிக்கிழமை வரும், நீ காயல் பண்ணத்தில் ஜும்மா பள்ளியில் தொழுக வரணும் அப்படின்னு அவளுக்கு உத்தரவு வருது. அதே மாதிரி கோட்டைப்பட்டணத்தில் வாசிப்பட்டணம் நைனாம் சாய் ஒளியில்லாவுடைய தகப்பனார் ராவுத்தர் ஒளியில்லான்னு சொல்கிறது, அவர் பேர் ஷேக் முகமது. அவங்களுக்கு இதே வாசகம் கேட்குது. இவ்வளோ ஒரே காலத்தில் உள்ளவங்க. 3வது திருமங்கலக்குடி அபுபக்கர் ஒளியில்லா, அவர்களுக்கு இதே வாசகம். 3 பேருக்கு தனித்தனியாக கேட்டுது. அப்போ இந்த 3 பேரும் என்ன செய்தாங்க, அந்த வாசகத்தை அப்படியே நம்பி இது உண்மைதான்னு நினைத்து அப்படியே செய்தாங்க. அந்த இஸ்மா ஓதிட்டு வந்தாங்க, தியானத்தில் இருந்தாங்க. 40 நாள் முடிஞ்சது. காயல் பண்ணத்துக்கு அவர் 2 பேரும் வந்துட்டாங்க. இவங்க காயல் பண்ணதுலேருந்து இவங்களும் ஜும்மா பள்ளிக்கு வந்துட்டாங்க. பெரிய ஜும்மா பள்ளியில் வந்து தொழுவு வந்துட்டாங்க. அப்போ அன்றைய தினத்தில் ரோசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரத்தசல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய வம்சத்தில் உண்டான பேரப்பிள்ளை, அவங்களுடைய தரீக்காக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஷேக், அவங்க என்ன செய்திருந்தாங்க, அசையீது அகமது ஜலாலுத்தீனுங்கிறவங்க காயல் பண்ண வந்துட்டாங்க. அவள் ஜும்மா பள்ளிக்கு வந்துட்டாங்க. தொழுகை முடிஞ்ச பிறகு இவங்க 3 பேருக்கும் தனியாக கூப்பிட்டு உபதேசம் செய்து பையத்து கொடுத்து விலாயத்து கொதுவு பட்டத்தையும் கொடுத்துட்டு அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. அதிலிருந்து சுலைமா ஒலிகள்தான் குதும்பாக பெரிய ஒலியாக மாறிட்டாங்க. அவங்களும் அங்கே போய் அவங்களும் பெரிய குதும்ப ஒலிமார்களாக மாறிட்டாங்க. அப்போ ஒரு பெரியாருடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்குது. ஒரு மகானிடத்தில் ஓதுறாங்க, அவங்க நடத்தையில் நேர்மையாக நடக்கிறாங்க. அல்லாஹ் வந்தாலும் அவங்களுக்கு இன்னொரு பெரியாருடைய தொடர்பை உண்டாக்கி கொடுக்குறான். அந்த தொடர்பு மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்க, மேல்நிலைக்கு வருகிறாரு. அப்படி வந்தவங்க தான் ஷேக் சுலைமா ஒளியில்தான் ராவுத்தரப்பா. அங்கே கோட்டைப்பட்டணத்தில், இங்கே பாசிப்பட்டினத்தில், இவங்க திருமங்கலக்குடியில் அபூபக்கர் ஒளியில்தாங்கிறவங்க. இந்த ஷேக் சுலைமா ஒளியில்தான் பெரிய சுத்தின பாட்டை ஓதினவங்க தான். இன்னொரு ஆள் நம்ம பள்ளியில், நம்ம ஊரில் இந்த நெசவுத்தூர் பள்ளியில் ஹாஃபில் அமீர் அப்பான்னு சொல்கிறோம். அவங்களும் பெரிய சம்சித்தியா பாட்டை ஓதுனவங்க தான். அவளுக்கு இந்த ஹாஃபில்ங்கிற பட்டம் எப்படி வந்துன்னு சொன்னால், அவங்க என்னன்னு சொன்ன அன்னைக்கு சம்சித்தியா அப்பாவோட உஸ்தாதோட ஒரு நாள் இப்படி இங்கே வந்திருக்கிறாங்க.
ஏதோ ஒரு வேலையாக அவங்களோட புறத்த ஒன்றா வந்திக்கிறாங்க. வந்தவுடனே இந்த பள்ளிவாசலுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே வந்ததும் அவனை சொல்லியிருக்கிறாங்க, நீ கொஞ்சம் இப்படி நின்றுக்கப்பா, நான் உள்ளே போய் தொழுதுட்டு வரேன்டிக்கிறாங்க. அப்போ அவங்க அங்கே நின்றுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்க வாசலுக்குள்ளே போய் தொழுது முடிஞ்சதும் அவங்க நிற்க சொன்னது இவங்க மறந்துட்டாங்க. வேறொரு வாசல் வழியாக வெளியே போய் வீட்டுக்கு போயிட்டாங்க. இரவு நேரம் வீட்டில் போய் அவங்க சாப்பிட்டு விட்டு போட்டு வீட்டில் படுத்துட்டாங்க. இவங்க உஸ்தாது வருவாங்கன்னு நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. கசி காலையில் சுப வாங்க சொல்லிட்டு அப்படியே நின்றுக்கிறாங்க. மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்க, காலையில் வாங்க சத்தம் கட்டி எழும்பி பள்ளிக்கு தொழுவும் வராங்க. வரும்போது எந்த நைட்டில் இரவு எந்த கதவுலையாக போனாலும் அந்த பக்கமாக வர்றாங்க. வந்தால் இவன் நிற்கிறாரு. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம், ஆஹா நாம் நிற்க வச்சுட்டு போனோமே, நாம் மறந்து அந்த பக்கமாக போயிட்டோமே, இவர் ராவ் பூரா அப்படியே நின்றுக்கிறாரு. சொல்லி என்னப்பா நான் மறந்து போயிட்டேன், உன் சொன்ன யாகும் எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, நான் அந்த வாசலையாக போய் அப்படியே வீட்டில் போய் சாப்பிட்டு படுத்துட்டேனே, நீ இவ்வளோ நேரமாக நின்றுட்டிய அப்படின்னு சொல்லி போட்டு, நீ ஒரு நல்ல ஹாஃபிதுப்பா, சொன்னது அப்படியே பேணி நின்றுட்டாப்பா அப்படின்னு ஒரு ஹாஃபிதுங்கிற ஒரு பேரை சொன்னாங்க. அதுலேருந்து அவளுக்கு பட்டா என்ன வந்துட்டுது, ஹாஃபிது அமீர்னு பேர் வந்துட்டு. அவங்களும் இவங்ககிட்ட ஓதனவங்க தான், அவங்களும் ஒரு பெரிய மகான் ஆயிட்டாங்க. இன்னொரு ஆள் அதரா மண்டலத்தில் உள்ளவங்க, ஷேக் அப்துல் காதர் மஹதும் மௌதூம் ஷேக் அப்துல் காதர் சின்ன பாலிம்ங்கிறவங்க, அவங்க இங்கே வந்து காயல் பண்ணத்தில் பெரிய சம்சிய பாட்டை ஓதுனாங்க. சுலைமா ஒளியிருந்தாலும் அவளும் ரொம்ப கூட்டாளி ஆயிட்டாங்க. சுலைமா ஒளியிருந்தா ஓதுன காலத்தில் தான் அவளும் ஓதுனாங்க. ஓதி ஆலிமாகி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அவங்களும் பெரிய கராமத்துடைய பெரிய மகானாக இருந்தாங்க. ஆக இந்த மூணு பேரும் பிரஸ்தாபமாக தெரியப்படுது. ஷேக் சுலைமா அப்பா என்ன செய்தார்கள், தனக்கு முதல் பிள்ளை அவரோட சரித்திரம் என்னன்னு சொன்னால், அவங்க யமனீஸ்வரங்கிற ஊருக்கு போனாங்க. போய் அந்த ஊரில் தங்கியிருக்கிறாங்க. ஒரு முறை ரோட்டில் போகும்போது ஒரு பெண் அந்த ரோட்டில் ஓரமாக போகிறது கண் பாயிரவல் பட்டுட்டு, அதை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த பொம்பளை யார், எந்த ஊருக்காரரு, யாருடைய பிள்ளைன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஆட்கள் சொல்கிறாங்க, இப்போ தாப்பனாரை கூப்பிட்டுடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணுடைய தாப்பனார் வந்துட்டாங்க. ஜெய சுலைமா அவள் இல்லாட்ட வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு அல்லாஹு தஆலா மறைவான செய்தி எனக்கு வெளியாக்கி இருக்கிறான், இந்த பெண்ணுடைய வயிற்றில் 5 மாணிக்கம் இருக்கு, இதை நான் கல்யாணம் முடிச்சு இதை வெளியாக்கணும்னு எல்லாம் நாடுறான், நீர் அதுக்கு சம்மதப்பட்டால் கல்யாணம் முடிச்சு தாரோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பிரியப்பட்டு ஓ மகான் பெரிய விலாயத்துடைய ஒலி இல்லை சரின்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த கல்யாணம் முடிச்ச அந்த பெண்ணோட வாழ்ந்ததில் மூத்த மகனுக்கு தன்னுடைய உஸ்தாதுடைய பேரை வச்சாங்க, சம்சுத்தீன்னு வச்சாங்க. அவங்க தான் அந்த நடுவில் அடங்கியிருக்காங்க, பெரிய சம்சுத்தீன் ஓரத்தில் கிழக்கு பக்கத்தில் அடங்கியிருக்காங்க. இவங்க நடுவில் அடங்கியிருக்கிறாங்க. இவங்களை நம்ம பள்ளியில் என்ன சொல்லுவோம், அது பெரிய சம்சுத்தி அப்பா, இது சின்ன சம்சுத்தி அப்பான்னு சொல்லுவோம். சுலைமா ஒளியல்லாவுடைய மகன். ரெண்டாவது ஒரு பிள்ளை பிறந்தது, அதுக்கு அவங்க ரசூலுல்லாவுடைய பேரை வச்சாங்க, அகமதுன்னு பேர் வச்சாங்க. அவன் மஞ்சள் கொள்ளையில் அங்கே இருந்து அங்கே கல்யாணம் முடித்து அங்கே பிள்ளை வச்சு அங்கே அடங்கிட்டாங்க. மஞ்சள் கொள்ளையில் வாழ்ந்தாங்க. அவங்க என்னான்னு சொன்னாங்க, அந்த மஞ்சள் கொள்ளையில் இருக்கும்போது மூவார் நூகு ஒளியில்தான் உடைய வாப்பா அப்துல் காதர் ஒளி நாயகம் அங்கே மஞ்சள் கொள்ளைக்கு போயிருக்கிறாங்க. போயிருந்தபோது இவங்ககிட்ட அவங்க ஆமது ஒளியில்தான் எல்மை கற்றுக்கிட்டாங்க, ரொம்ப நண்பராக இருந்திக்கிறாங்க. அப்போ அவன் முதல் மௌத்தாயிட்டாங்க. அங்கே ஒரு பள்ளியில் கட்சா பள்ளிங்கிற பள்ளியில் அவளை அடக்கம் பண்ணி, இப்போ இவளும் சொன்னாங்களாம், நான் மௌத்தா போனால் என்னுடைய நண்பர் உஸ்தாது அவங்க பக்கத்தில் தான் என்ன அடக்கணும்னு சொல்லியிருந்தாங்களாம். கொஞ்சம் காலம் கழித்து இவங்க மௌத்தாயிட்டாங்க. ஆனால் இவங்க மௌத்தானது
மஞ்சள் கொள்ளைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையில மௌத் ஆயிட்டாங்க. அப்போ அந்த ஊருக்குள்ள ரெண்டு கோஷ்டி ஆயிட்டு, நாகப்பட்டினத்துக்காரங்க நாகப்பட்டினத்துல தான் கொண்டு அடக்கணுங்கிறாங்க, மஞ்சள் கொள்ளைக்காரங்க மஞ்சள் கொள்ளையில தான் அடக்கணுங்கிறாங்க. இது தர்க்க முத்தி. நாகப்பட்டினத்துக்காரர் மையத்தை தூக்க ஆரம்பிச்சா மையத்தை தூக்காது, கிளம்பாது. கடைசி அவங்க மன்னிப்பு கேட்டு கடைசி அவளுக்கு பக்கத்திலேயே மஞ்சள் கொள்ளையில இவரை அடக்கிட்டாங்க. மூணாவது நபர் தான் மாஜிஹுர் ரசூல், ரசூலுல்லாஹ் புகழ்ந்தார்களே சாகித்துல்லா அப்பா அவர்கள். அவங்க கீழக்கரையில் அடங்கிருக்காங்க. அவர்கள் அங்கேயே காலம் கழித்து அங்கேயே மலைய மக்களோட இருந்து அங்கே உட்கார்ந்து சதகத்துல்லா அப்பாவுக்கு அந்த சதகத்துல்லாங்கிற பேர் எப்படி வந்துன்னு சொன்னால், சுலைமா ஒளியல்லாவுடைய தகப்பனார் சாஹுல் அபீத் ஆண்டவர்களுடைய முரீத். சாஹுல் அபீத் ஆண்டவர்களை அவங்க ரொம்ப ஷேக், அவங்கள கொண்டாடுவாங்க. சாஹுல் அபீத் ஆண்டவர்கள் காயல் பண்ண வந்த இடத்துல அவர்களோட ஃபக்கீர்மார்களும் வந்தாங்க. இந்த ஃபக்கீர்மார்கள் ஷேக் சுலைமா ஒளியல்லாவுடைய தகப்பனாரை கிண்டல் கேலி செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போ சாஹுல் அபீத் ஆண்டவர்கள் சொன்னாங்கன்னா, என்னப்பா அவரை நீங்கள் கேலி கிண்டல் செய்யாதீங்க, அவருடைய பேருக்கு ஒரு ஆள் வருவார், அவர் பேர் சாகித்துல்லா, அவர் பேருக்கு ஒரு ஆள் வருவார், அவர் உலகம் பூராவும் அவருடைய பெயர் கீர்த்தியாக இருக்கும், பெரிய இல்மாலியாக இருப்பார், அதனால் அவரை நீங்கள் கிண்டல் செய்யாதீங்கன்னு சொன்னாங்களாம். இந்த ஃபக்கீர்மார்கள் அதுக்கு பிறகு அவளுக்கு ரொம்ப மரியாதை செய்தாங்களாம். அதை சதகத்துல்லா அப்பா அவங்களோட சதகத்துல்லா என்கிற பேரை சுலைமா ஒளியல்லா தன்னுடைய வாப்பாட பேரை மூணாவது மகனுக்கு விட்டாங்க. நாலாவது ஒரு பிள்ள, அது சாம் ஷஹாபுத்தீன் சொல்லி, அவங்க வந்து பெரிய ஒளி மகானாக இருந்து தமிழில் நிறைய பாடல்கள் பாடிக்கிறாங்க. தக்க சூரத்து மாலை, தொழுகையுடைய பரந்த சிறப்புகள், இந்த அதபு மாலை, நிறைய மாலைகள், பெரிய மகானாக இருந்து அவங்க அப்பா மொழியில் அடங்கியிருக்கிறாங்க. அஞ்சாவது ஆள், அஞ்சாவது பிள்ளைக்கு சலாஹுத்தீன். சலாஹுத்தீன் தான் இந்த சுலைமா பெரிய சம்சதி ஒளியல்லாவுடைய தகப்பனார் பெயர். ஒரு பிள்ளைக்கு உஸ்தாதுடைய பேரை வச்சாங்க, கடைசி பிள்ளைக்கு உஸ்தாதுடைய தகப்பனாருடைய பேரை வைத்தாங்க. அவங்களும் பெரிய இல்மில் கிண்டிக்கார், வயசு குறைய வயசு 47 வயசு தான் இருந்தாங்க. இல்முல எல்லாத்தையும் விட, காக்கா தம்பிகள் எல்லாத்தையும் விட அவங்க கட்டிகாராக இருந்தாங்க, பெரிய அறிவாளியாக இருந்தாங்க. அவங்களும் கலக்காட்டு ஏறுவாடியில் வசித்து அங்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு பிள்ளை குட்டிகள் சந்ததிகள் இருந்து அங்கே பள்ளிவாசலில் அவங்க அடக்கம் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஐந்து மாணிக்கங்களும் ஷேக் சுலைமா ஒளியல்லா அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான். ஷேக் சுலைமா ஒளியல்லா அவர்கள் பெரிய சம்சுத்தி அப்பாட்டு தான் என்ன செஞ்சாங்க, இல்மை பெற்றார்கள். இப்போ பெரிய சம்சுத்தி அப்பாவுடைய காலத்தை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 402 வருஷம் ஆச்சு. அவருடைய வபாத்து 1032 வபாத்தாக இருக்கிறாங்க. 402 வருஷம் ஆச்சு. பழைய ஆள் இப்போ அவங்க இருக்கிற ஆட்கள் உமர் ஒளி இருந்தா, தேக்கா சாஹிப் ஒளி இருந்தா, லப்பப்பா, காசி முனூரப்பா, பேர் மஹமூதப்பா, ராதுலாஜி அப்பா, எல்லாத்துக்கும் முந்தா சுலைமா ஒளி இருந்தாட காலத்தில் உள்ளால அவங்க அவங்க அவ்வளோ தீரியத்தான சேவை செய்திருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்கள நாம் கொண்டாடுறோன்னு சொன்னால், இப்போ 400 வருஷமாக இந்த பள்ளியாசல் அடங்கி அவளுக்கு உருசு நடந்துக்கிட்டே வருது. மகான்களுக்கு அல்லாஹ் இருந்தாலும் அந்த சிறப்பை கொடுத்துருக்குறான், அவுளியாக்களுக்கு இந்த சிறப்பை கொடுத்துருக்குறான். விளங்க தெரியாதவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆ அவரை போய் மூத்தான அவர்கிட்ட போய் இவங்க என்ன இருக்கிறாங்க, பாத்தியா ஓதுறாங்க, துவா ஓதுறாங்க, அவர்கிட்ட போய் அதை கேட்குறாங்க, இதை கேட்குறாங்க. இந்த கெட்ட கொள்கை உடையவர்கள் தான் இது சொல்கிறாங்க. நாம் மூத்தானா நம்ம ஊரில் 3ஆங்கத்தம் ஓதுவோம், 40ஆங்கத்தம் ஓதுவோம், நம்ம அப்பா அம்மாவோட ஜியாரத்துக்கு போவோம், பாத்தியா ஓதுவோம், துவா ஓதுவோம். இப்போ எல்லாத்தையும் இந்த வழிகட்ட புதிய கொள்கை, தொழுகைக்கு அழைக்கிறோம், தொழுகைக்கு அழைக்கிறோன்னு ஒரு ஜமாத்து தபிலி ஜமாத்துக்காரன் வந்து ஏண்டா கத்தம் ஓதுறா, 3ஆங்கத்தையும் ஓதுறா, 40ஆங்கத்தையும் ஓதுறா, ஓத்தா போனால் முடிஞ்சு போச்சு, அவர் கபரை கட்டி வச்சுக்கிட்டு அங்கே போய் ஏன் பாத்தியா ஓதிட்டு இருக்கிறா, இது இவனு கெடுக்கிறானோ, இந்த வஹாபி கொள்கையே கொண்டு வரானோ. இந்த இல்லியாஸ் இருக்கிறானே டெல்லியில் அடங்கப்பட்டு இருக்கிறான், அவனை சுற்றி சோரை வளர்த்துட்டானோ, யாரும் பாத்தியா ஓதக்கூடாது,
யாரும் தியானம் செய்யக்கூடாது என்று மூடி மறைஞ்சு கொண்டானோ. இப்போ அங்கே செருப்பையும் காலில் உள்ள இதுகளையும் தான் அங்கே வைக்கிறானோ. அந்த நிலைமைக்கு அவனுடைய நிலைமை ஆகிப்போச்சு. அப்படி நம்ம ஊர்லேயும் சில ஆட்கள் பிறந்தானோ, கத்தம் ஓதக்கூடாது, மூணாம் கத்தமா, நாற்பதாம் கத்தமா, மையத்துக்கு ஒரு ஒடுக்கு கொடுக்கறதா, அரிசி கொடுக்கறதா, ரொட்டி கொடுக்கறதா, இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணானோ. இந்த இயக்கம் தான் அது. சலவாத்து ஓதக்கூடாதுன்னு போகும். வெள்ளிக்கிழமையில நாம் திக்ரம் வச்சுக்கிறோம். வெள்ளியாசல்ல திக்ரஹால்காக்கள் மபுசுவாணின்னு இங்கே இருக்குது, மாதரா இருக்குது, தைக்கா சாப்பா இருக்குது, சுயமுத்தல் இருக்குது, இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் திக்ரம் வச்சுருக்கு. வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமைன்னு வச்சுக்கிது. அது ஜுமேராத் வாங்க, பள்ளிக்கு வாங்க. இந்த திக்ரம் பண்ணடிக்கிறது, திக்ரம் செய்யாதீங்க, நீ பள்ளிக்கு வாங்க. ஏத்தி காஃபி நீங்க திண்டு போட்டு படுங்க பள்ளியில் ஃபேனை போட்டு, அதை முன்னடிக்கிறான். அதோட இல்லாமல் செலவாத்து ஓதுனா ஏன் செலவாத்து ஓதுனீங்க, அதெல்லாம் வசீலாக தேடாதீங்க, அது தடுக்கிறோம். அதோடு இல்லாமல் நம்ம குடும்பத்துக்காக மனைவி மக்களுக்காக நாம் தொழில் செய்து சம்பாதிப்போன்னு போனால் சம்பாதிச்சத்தை விட்டு போட்டு 10 நாளைக்கு வா, 20 நாளைக்கு வா, நம்ம இழுத்து சொல்ல கொடுக்குறோம். இப்படி அவுளியாக்கள் பேரில் உள்ள பாட்டு பாசம் நேசம் இதுகளையெல்லாம் நம்மளை வெறுத்து தள்ளி இப்போ மோழ்ந்து ஓதுனாலும் சிறுக்குங்கிறான். மோழ்ந்து வந்தால் அதில் சிறுக்கு இருக்கு. எந்த காசிபல் உதாமருசா மெட்ராஸில் இருக்கு, அவன் கொடுத்துருக்குறான். மோழ்ந்து சுபான மோழ்ந்துல சிறுக்கு இருக்கு. இன்னொரு லால்பட்ட மதரசா, அவன் வழிகட்ட மதரசா, அவனும் சிறுக்கு இருக்கு. இன்னொரு மதரசா எவனை ஒருத்தன் சேலத்தில் உள்ள மதாயிர உள்ள, அவனும் சிறுக்கு இருக்கு. மோழ்ந்து வராதிங்க. ஆக நம்ம பூர்வீகமாக ஓதிட்டு வந்த மோழ்ந்தையெல்லாம் இங்கே சில பள்ளிகள் அது அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. அவனுடைய இயக்கம் சொல்றது தான் சரி, நாம் அவனைத்தான் பின்பற்றணும்னு போகிறாங்க. இது வழிகட்ட கொள்கை, மகாபிகளுடைய கொள்கை, சுன்னத் ஜமாத்துக்கு மாத்தமான கொள்கை. ஒரு காலம் இதில் சேரக்கூடாது, இவர்களை பின்பற்றவும் கூடாது, இவர்களோட நம்ம சம்பந்த ஜாவடியும் வைக்கக்கூடாது. பணம் இருக்குதே, சொத்து இருக்குதே, நம்ம பிள்ளைய மாப்பிள்ளை எடுப்போம் பொண்ணு எடுப்போம்னு கொடுத்தீங்க, நாசமாகி போடுவான் அவனை, அவனை பின்பற்றவே கூடாது. அதுக்கு அடுத்த கட்டமாக எனக்கு இன்னொரு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறாங்க. இப்போ உலகையாவை பற்றியும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் பேசி என்னுடைய பயனை நான் முடிக்கிறேன். ரொம்ப நேரம் உங்களை சடவுல் ஆச்சிடக்கூடாது. அதுக்காக இப்போ நமக்கு வரக்கூடியது இந்த துல்ஹஜ் பெருநாள். அந்த பெருநாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு அமல், நாயன் சல்லதாலஜிலும் சொல்லியிருக்கிறார்கள், எல்லா வணக்கத்தையும் விட சிறந்தது ஒரு சுன்னத்தான ஒலுகியாவுக்கு ஒரு ஆட்டை அறுத்து கொடுக்கறது. ஒருவன் அல்லது 7 பேர் பங்கு சேர்ந்து ஒரு மாட்டை அறுத்து கொடுக்கறது, அல்லது ஒரு ஒட்டகையை அறுத்து கொடுக்கறது பெரிய ஒரு அமல், நல்ல அமல் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெருநாள் அன்றைக்கு வசதியுடையவர்கள், ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும், வசதி இருந்தால் அவர்கள் ஒரு ஆள், ஒரு ஆளுக்கு ஒரு ஆடு, அந்த ஆடு வந்து செம்பரி ஆடாக இருந்தால் 1 வயசு பூர்த்தியானது, வெள்ளாடாக இருந்தால் 2 வயசு பூர்த்தியானது. இதுக்கு அதனுடைய பல்லை பார்க்கணும். 1 பல் போட்டிருந்தால் 1 வயசு, 2 பல் போட்டிருந்தால் 2 வயசு பார்க்கணும். புஷ்டியாக இருக்கணும், அந்த ஆடு புஷ்டியாக இருக்கணும். அது நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடாது, சொறி சரங்கு இருக்கக்கூடாது, வெளிஞ்சு போய் இருக்கக்கூடாது, கர்ப்பமாக இருக்கக்கூடாது, சதைகள் வெட்டப்பட்டு இருக்கக்கூடாது. இப்படி புஷ்டியானது சுத்தமானது இப்படி ஒரு ஆட்டை கொடுக்கணும் ஒரு ஆளுக்காக. அல்லது மாடாக இருந்தால் 2 வயசு பூர்த்தியானது, அதுலேயும் இப்படித்தான், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடாது, சதை வெட்டி இருக்கக்கூடாது, கர்ப்பமாக இருக்கக்கூடாது, நல்ல கொழுத்த மாடாக இருக்கணும். அது 7 பேருக்கு கொடுக்கலாம். அது 2 வயசு பூர்த்தியான மாடாக இருக்கணும். ஒட்டகையாக இருந்தால் 5 வயது பூர்த்தியானது, அது 7 பேருக்கு கொடுக்கலாம். இதை என்ன செய்யணும்னு சொன்னால், பெருநாள் பகல் ஹஜ்ஜு பெருநாள் சூரியன் உதிச்சு 2 ரக்காத்து தொழுது பெருநாளுடைய கொத்துபா சுருக்கமாக 2 கொத்துபா ஓகிறதா இருந்தால் எவ்வளோ நேரம் பிடிக்குமோ, சுமார் 1 அரை மணி நேரம், சூரியன் உதித்து 1 அரை மணி நேரம் கழிச்சுட்டா
உலுயா பிராணியை தானே தன் கையினால் அறுத்து கொடுக்க வேண்டியதான். சுன்னத்தான உலுயாவாக இதை அல்லாஹுக்காக நான் அறுத்து கொடுக்குறேன் சொல்லி முதல்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு மூணு எடுத்து சொல்லணும். அதுக்கு பிறகு பிஸ்மி சொல்லணும். அதுக்கு பிறகு தக்பீர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹி கதீரா, இந்த தக்பீரை சொல்லணும். அதை மூணு எடுத்து சொல்லி போட்டு அல்லாஹு அக்பர் வலில்லாஹி அல்ஹம்து சலவாத்து ஓதுறது, அறுத்து கொடுக்கணும். இது ஏற்றம், சுன்னத்து. இந்த இதுகளை ஓதுறது சுன்னத்து. எந்த ஒரு வணக்கத்துக்கும் ஆடு மாடு கோழி சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் ஓதிக்கிறது, பிஸ்மி சொல்கிறது, சலவாத் சொல்கிறது, சுன்னத்து இருக்குது. அதை அறுக்கும்போது இப்படி ஆண்டவன்ட துவா கேட்கறது, அல்லாஹும்மா ஹாதா மிங்க, இது உனக்கு உள்ள பிராணி, ஒயிலைக்க, உனக்காக நான் அறுத்து கொடுக்குறேன், இந்த கப்பல் மின்னி, என்னுடைய இந்த உலகியாவை நீ ஒப்புக்கொள்வாயாக என்று சொல்லிக்கொள்வது சுன்னத்து. இதை அறுக்க முடி தெரிஞ்சவனாக இருந்தால் அறுக்கணும், அவனே அறுக்கணும். அறுத்து அவனுக்கு பழக்கம் இல்லை பயமாக இருக்குன்னு சொன்னால் இன்னொரு தினக்கு அறுக்கிறவனுக்கு இவன் வக்காலத்து கொடுக்கணும், எனக்காக நீ அறுத்து கொடுன்னு சொல்லி கொடுத்து அவன் பக்கத்தில் நிற்கணும், அறுக்கிற இடத்துல இவன் நிற்கணும். பெண் பிள்ளையாக இருந்தால் அவள் வேறொரு ஆம்பளைக்கு மகரம் இல்லாத அவனை அவன் அவளுக்கு தொட்டால் ஒது முடியாத ஒரு ஆணுக்கு அவன் என்ன செய்யணும், அனுமதி கொடுத்து அவன் மூலமாக நிறைவேற்ற வைக்கணும். அப்படி அறுத்ததுக்கு அப்புறம் அந்த இறைச்சியை ஏற்றமானது மூணு பங்கு வைக்கணும். ஒரு பங்கை தனக்கு எடுத்துக்கணும், இன்னொரு பங்கை வசதி படைத்த தனது உறவினர்களுக்கு கொடுக்கணும். உறவினர்களுக்கு கொடுத்தா இப்படி கொடுக்கணும், அவங்களுக்கு நாம் கொடுக்குறோன்னு கொடுக்கணும், அவங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க அதை விற்கவோ வேற ஒருத்தருக்கு அவங்க நன்கொடை கொடுக்கவோ உடமையாக்கி கொடுக்கக்கூடாது, அவங்க சாப்பிடட்டும் கொடுக்கணும். இன்னொரு பங்கை ஏழைக்கு கொடுக்கணும். அது ஏழைக்கு அவள் விற்கிறா இருந்தால் விற்றுக்கொள்ளட்டும், அவள் ஆடுக்கு நாங்கள் கொடுக்குறா இருந்தால் கொடுத்துக்கொள்ளட்டும்னு உரிமையை விட்டு கொடுத்து அவளுக்கு கொடுக்கணும். இப்படி மூணு பங்காக வச்சு கொடுக்கணும். எப்படியும் ஏழைக்கு கொஞ்சம் போய் சேரணும். அதில் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு முக்காவாசி கொடுத்தாலும் கூடும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. மூணு பங்காக வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்படி பங்கு வச்சு கொடுக்கணும். அதோட கால் தலை குடல் தோல் கூலிக்கு கொடுக்கக்கூடாது. வேலை செஞ்சானே அறுத்துத்தாரானே கறியை வெட்டித்தாரானே பங்கு போட்டுத்தாரானே, அதனால் உனக்கு தோலை கூலியாக தந்துட்டேன், தலையை கூலியாக தந்துட்டேன், காலை கூலியாக தந்துட்டேன்னு அவனுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது. தோலாக இருந்தாலும் சரி ஏழைக்கு தான் கொடுக்கணும். அதை நாம் விற்று எடுக்கக்கூடாது. நம்ம அந்த தோலை நீ எடுத்துக்கா, உனக்கு விற்று தரவா, உனக்கு விற்க தெரியாதுன்னா விற்று தரவா, ஒப்புதல் தான் விற்றுக்கா, காசு கொடுத்துருவேன். தலை காலையும் ஏழைக்கு தான், நாம் எடுக்கலாம் ஏழை கொடுக்கலாம் யாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் இந்த ஒலியா இறைச்சியும் அக்கீக்காய்ங்கிற ஒரு இறைச்சி இருக்குது, பிள்ளைக்காக கொடுக்கறது. பிள்ளை பிறந்தால் ஆம்பளை பிள்ளை பிறந்தால் ரெண்டு ஆடை அடுத்து கொடுக்கறது, பொம்பளை பிள்ளை பிறந்தால் ஒரு ஆடு அறுத்து கொடுக்கறது. இந்த அக்கீக்காய் இறைச்சியையும் உலுகிய இறைச்சியையும் காவிர்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்மகிட்ட வேலை பார்க்குறானே, நம்மகிட்ட வந்து நிற்கிறானே, நம்ம வேலை செய்கிறோம் இல்லைன்னு அவனுக்கு வேறு காசை கொடுத்து வேறு இறைச்சியை வாங்கிக்காங்க வேண்டியதான். கடையில் போய் வேறு இறைச்சியை வாங்கிக்கோ, அல்லது அவனுக்கு கடையில் நாம் வாங்கி கொடுத்துட வேண்டியதான். இந்த இறைச்சி அவனுக்கு கொடுக்கக்கூடாது, இது முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கணும். இப்படி ஒரு உலுகியாக கொடுக்கறது பலமான சுன்னத்து சாவி மதுஹபில். இதுக்கு நல்ல மிருகத்தை கொடுக்கணும். கொளுத்த ஒரு ஆடு கொடுக்கறது ரெண்டு ஆடு கொடுக்கறத விட சிறந்ததுன்னு வந்திருக்கிறது. வசதி படைத்தவங்க கொடுக்கணும். இது ஒரு ஏற்றமான ஒரு அமல். ஆனால் ஹஜ்ஜு பெண்ணால் அன்னைக்கு கொடுக்கலாம். ஹஜ்ஜு பெண்ணால் சூரியன் உதயமாகி ஒரு அரை மணி நேரம் சென்றதுக்கு பிறகு கொடுக்கலாம். ஆனால் மூணு நாள் வரைக்கும் இருக்காது. நல்ல ஹஜ்ஜு பிற பத்து, அது பிறகு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஐயாம் தஸ்ரீக்குடைய நாள், பதிமூணாவது நாள் கடைசி நேரம் அப்படி கொடுக்கலாம். மகரிபாயிட்டா கொடுக்கல, அசருக்குள்ளே என்ன செஞ்சுக்கிற வேண்டிதான், டைம் இருக்குது, கொடுத்து கொள்ளலாம். அப்படி கொடுத்து கொள்ளலாம். இந்த மிருகங்களை கொடுத்து ஏழைகளுக்கு இதை கொடுக்கறது சதக்கா நண்பன் சவாபு கிடைக்குது. இது சுன்னத்தான ஒன்று ஈயா என்று நீ எடுத்து வச்சுக்கணும். நேமிசம் வைத்தா
நான் ஒரு நியமிஷம் வச்சு எனக்கு பிள்ளை பிறக்கணும், எனக்கு சுகம் வரணும், நான் எல்லாவுடைய பாதையில் நியமிஷம் வைக்கிறேன்னு வச்சா அதை அறுக்க அந்த நியமிஷம் வச்சவங்க அந்த ஏழு ஒரு இறைச்சி நீயக்கூடாது, ஒரு துண்டு எடுத்து சாப்பிடக்கூடாது. அப்படியே அத்தனையும் பூராவும் என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். இப்படி இருக்குது. இந்த ஒரு அமலும் நல்ல சிறந்த அமல் தான். இதையும் நம்மளை வசதியை படைத்தவங்க செய்யணும். ஆனால் இன்னொன்று இருக்குது, பொதுவாக கொடுக்க நாடு நவன் துல்ஹஜ் பெற ஒன்றிலிருந்து துல்ஹஜ் பெற ஒன்றிலிருந்து அந்த ஒலியாக கொடுக்குற வரைக்கும் முடி வெட்டக்கூடாது, சேவிங் பண்ணக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது. அது என்றைக்கு கொடுத்து முடிச்சுட்டானோ அப்போ முடி வெட்டிக்கலாம், நகை வெட்டிக்கலாம், சேவிங் பண்ணிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அது மக்ருஹும் இருக்குது. அதையும் அவன் பார்த்து பேணி பாதுகாத்துக்கணும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த மூவழி மகான்களுடைய வருஷத்தினுடைய இந்த ஞாபகார்த்த நாளையில் நம்மளுக்கு நம் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலுக்கும் உகந்த நல்லடியார்களாகவும் அவுலியாக்கள் நானாக்களை பின்பற்றி நடக்கின்ற சுன்னத்துல் ஜமாஅத் கூட்டத்தில் நாம் வாழ்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தையும் பெற்று நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய திருலிக்கா என்னும் சந்திப்பையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் கொடுத்துருவானாக. ஆமீன். வாஹு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.